ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை கிச்சன் கேபினட். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈஸியான அரிசி பருப்பு வெஜிடபிள் சேர்த்து செய்யக்கூடிய தால் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு இந்த டம்ளரால் அரை டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். அரிசியோடு கூடவே அரை கப் அளவு பாசி பருப்பும் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக துவரம்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு எல்லாத்தையும் கலந்து கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யை எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கேரட்டையும் ஒரு உருளைக்கிழங்கையும் கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 10 பீன்ஸையும் சின்ன துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. அதில் உள்ள தண்ணியை வடிகட்டிக்கிறேன். இப்போ அந்த அரிசி பருப்பையும் வெஜிடபிளோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். தால் கிச்சடி வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமலும் செய்யலாம். ஒரு டீஸ்பூன் உப்பும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கப் அளவு எடுத்திருந்தோம். அதே கப்பால 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான உப்பை அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் 4 விசில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலை, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சியையும் சின்ன பீசஸாக ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் இதுபோல் ஃப்ரை ஆனதும் சின்னதாக கட் பண்ணின 2 தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கியாச்சு. இப்போ இதோடு கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். வதக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். நெய்க்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போக எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அரிசி பருப்பு வெஜிடபிள் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதோடு கூட நல்லா வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது 1 கப் அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். முதலே உப்பு குறைவாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். உப்பு முதலே ஆட் பண்ணியிருந்தோன்னா பருப்பு சரியாக வேகாது. இந்த சாதத்துக்கு நெய்யும் ஜீரகத்தோட ஃப்ளேவரும் ரொம்பவே முக்கியம். இது ரெண்டையும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்தை இதுபோல் லூஸான கன்சிஸ்டன்சியில் குக் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணதுக்கு முன்னால் கொஞ்சமாக நெய்யும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாதத்தோட உருளைக்கிழங்கு காரக்கறி, சேப்பங்கிழங்கு காரக்கறி, சிப்ஸு, ஊறுகாய் எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சைட் டிஷ் இல்லைனாலும் இந்த சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாதம் பருப்பு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.